என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷின்ஸ் தியரி மிஷின் வந்து டேம் சார்ட் மைக்ரோ லேர்னிங் பார்த்துட்ருக்கோம். டேம் சார்ட் மைக்ரோ லேர்னிங்கில் ஃபஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ரிலேஷன் பிட்வீன் நம்பர் ஆஃப் பேர்ஸ், கினமெட்டிக் சேன், நம்பர் ஆஃப் லிங்க்ஸ், அப்புறம் ஓல்ட் டேம் கப்ளிங், ஷேப்பிங் மிஷின், குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம், குரூப் க்ரைட்டீரியன்னா என்னது, பீம் இன்ஜின் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, வாட்ஸ் இண்டிகேட்டர் மெக்கானிசம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எலிப்டிக் கிராமர், இதோட இன்வெர்ஷன், விட்வர்த் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம், ரோட்டரி இன்ஜின், ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன், செகண்ட் இன்வெர்ஷன், தேர்ட் இன்வெர்ஷன், ஃபோர்த் இன்வெர்ஷன் என்ன, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன, லோயர் பேர் அண்ட் ஹையர் பேர் என்ன சொல்ல வருது, ஸ்பெரிக்கல் பேர் என்ன பண்ணுறது, ஸ்ட்ரக்சர், இன்வெர்ஷன் ஆஃப் மெக்கானிசம்னா என்ன, கிராஷ் ஆஃப் கிளாக், டபுள் கிராக் மெக்கானிசம், ஹூக்ஸ் ஜாயிண்ட், குயிக் ரிட்டர்ன் ரேஷியோனா என்ன, மெக்கானிசம்னா என்ன, யூனிவர்சல் ஜாயிண்ட் யூஸ் ஆகுது, ஸ்க்ரூ பேர், ஸ்காட்ச் ஆஃப் மெக்கானிசம் என்ன ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ணும், ஸ்லைடர் ஃபேன் மெக்கானிசம் எங்கே யூஸ் ஆகுது, வெல்டி புள்ளி என்ன டைப் ஆஃப் பேர், ஸ்காட் ப்ராசர் மெக்கானிசம் எந்த கேட்டகரி, டபுள் கிராக் மெக்கானிசம் என்ன, டபுள் ராக்கர் மெக்கானிசம் என்ன, கிராங்க் ராக்கர் மெக்கானிசம் என்ன, பர்ஃபெக்ட் ஃப்ரேம் என்ன, இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம் என்ன, ரிடன்டன்ட் ஃப்ரேம் என்ன, நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் இன் டிஃபரண்ட் மெக்கானிசம் எப்படி கண்டுபிடிக்கிறது, கினமேட்டிக் செயின் என்ன, ஜெனிவா மெக்கானிசம் எதுக்கு பயன்படுத்துறாங்க, ஹேண்ட் பம்ப் ஏதாவது இன்வெர்ஷன், ஓப்பன் பேர் க்ளோஸ் பேர் போன்ற டிஃபரன்ஸ் என்ன, கியர் டிரைவ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, நக்கிள் ஜாயின், டேபி ஸ்டியரிங் கியரில் என்ன ஸ்பெஷாலிட்டி, ஆக்கர்மெண்ட் ஸ்டியரிங்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி, கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரெயின் மோஷன் என்ன, இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின் மோஷன் என்ன, ரேஷியோ ஆஃப் டைம் ஆஃப் கட்டிங் ஸ்ட்ரோக் டைம் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் என்ன வரும், டபுள் ஹூப் ஜாயிண்ட் எங்கே பயன்படுத்துறது, புல் இன்ஜின் யூஸ் என்ன, குட்ஸ்பேக் க்ரைட்டீரியனில் என்ன சொல்கிறாங்க, கெனடி தீரம் என்ன சொல்லுது, செபிஷியல் தீரம் என்ன சொல்லுது, கேம்பி மெக்கானிசம்னா எதுக்கு பயன்படுது, கைனமெட்டிக்ஸ் அண்ட் டைனமிக் கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின் எப்படி பண்ணணும், டிஆர்எல் பிரின்சிபிள் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாட்டிக்லி இன்க்ளைன்ட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் கொடுக்குற மெக்கானிசம்னா எது, அப்ராக்சிமேட் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் கொடுக்குற மெக்கானிசம்னா எது, கிராஷ் ஓவர் மெக்கானிசம் எதுக்கு யூஸ் பண்ணப்படுறாங்க, பாஸ்லியர் மெக்கானிசம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஆர்க் மெக்கானிசம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ராபர்ட் மெக்கானிசம்னா என்ன, இண்டெக்ஸிங் மெக்கானிசம் என்ன, கிராங்க் அண்ட் ஸ்லாட்டர் லிவர் மெக்கானிசம்னா என்ன, ஸ்லைடர் டேங்க் மெக்கானிசம் என்ன, ஆஸ்லேட்டிங் ஸ்லிப் இன்ஜின் எதோட இன்வெர்ஷன், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் என்ன, மெக்கானிக் எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, வெலாசிட்டி ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது, பார்ஷியலி ஆர் சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்ட் மோஷன் என்ன, ஃபோர்ஸ் க்ளோஸ் கினமேடிக் பேர்னா என்ன, சாம்பிள் அண்ட் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் மெக்கானிக்ஸ் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, டிஃபரன்ஷியல் கியர் எங்கே யூஸ் ஆகுது, எப்படி மெக்கானிக்ஸ் அனலைஸ் பண்ணலாம், புஷ் ராட் எதுக்கு யூஸ் ஆகுது, டிரான்ஸ்மிஷன் ஆங்கிள் அப்படின்னா என்ன, தாம்சன் இண்டிகேட்டர் மெக்கானிசம்னா என்ன, வெட்ஜ்னா என்ன, ஸ்லைடிங் மோஷன் எப்படி அப்ளை பண்ணுறோம், கைனடிக்ஸ் கிலோமெட்டிக்ஸ் டிஃபரன்ஸ் என்ன, டைனிங் பேர்னா என்ன, பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெஸ்னா என்ன, கொலாப்ஸ் ஸ்ட்ரெஸ்னா என்ன, ரிடன்ட் ஸ்ட்ரெஸ்னா என்ன, டைனமிக்ஸ்க்கும் கிலோமெட்டிக்ஸ் கைனடிக்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்ன, ஆப்ரான் மெக்கானிசம் எதுக்கு யூஸ் ஆகுது, பாண்டோகிராஃப் மெக்கானிசம் எதுக்கு யூஸ் ஆகுது, ஸ்டாட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் கிலோமெட்டிக்ஸில் வந்து செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் அதாவது வெலாசிட்டி அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, ரப்பிங் வெலாசிட்டி என்ன, தியரி ஆஃப் இன்ஜினியரிங் சென்டர் என்ன, சென்ட்ராய்ட் என்ன, ஆக்ஸோட்னா என்ன, இன்ஜினியரிங் சென்டர் இன் டிஃபரன்ஸ் சிச்சுவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் சென்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, கிராங்க் அண்ட் ஸ்டார்டர் லேயர் மெக்கானிக்ஸ் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுவோம், கரண்ட் தீரம் எப்படி அப்ளை பண்ணுவோம், ஆங்கிலோ ஆசிட்டி ரேஷியோ தீரம்னா என்ன, ஆக்சிஸ் அனலைஸ் எப்படி பண்ணுவோம், டிரான்சாக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம், சென்டிபிகல் ஆக்சிஸ் எப்படி கண்டுபிடிப்போம், கொரிகேசிஸ் ஆக்சிஸ் எப்படி கண்டுபிடிப்போம், கிளைண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, ரேடியோ ஆக்சிஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். கியர் அண்ட் கியர் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கியர் டிரைவ்னா என்ன, கியர் ரேஷியோனா என்ன, ஸ்பீட் ரேஷியோனா என்ன, ஸ்பர் கியர்னா என்ன, எலிக்கல் கியர் யூஸ் ஆகுது, எரிங்கோன் கியர்னா என்ன, பியூர் கியர் தான், மிட்டர் கியர் தான், வாம் கியர் என்ன, ராக்கர் பினியன் கியர் தான் என்ன, எலிக்கல் கியரில் என்னென்ன ஆங்கிள்லாம் யூஸ் பண்ணுவோம், பிச் சர்க்கிள் என்ன, பிச் பாயிண்ட் என்ன, ப்ரெஷர் ஆங்கிள் என்ன, ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் ப்ரெஷர் ஆங்கிள் என்ன வரும், பேஸ் சர்க்கிள் அண்ட் ப்ரெஷர் ஆங்கிள் ஃபார் கேம் எப்படி இருக்கும், கியர் எப்படி இருக்கும், இன்க்ளூட் அண்ட் சைக்ளாய்டு ப்ரொஃபைலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, மாடல்னா என்ன, அடங்கர்னா என்ன, அடங்கம் சர்க்கிள்னா என்ன, ரென்னா என்ன, ரென்எம் சர்க்கிள்னா என்ன, ஒர்க்கிங் டெப்த்னா என்ன, கிளியரன்ஸ் அண்ட் கிளியரன்ஸ் பிச்சு என்ன, டைமண்ட் பிச்சு என்ன, ரிலேஷன் பிட்வீன் சர்க்கிள் பிச்சர் டைமண்ட் பிச்சு என்ன, ரிலேஷன் பிட்வீன் டைமண்ட் பிச்சர் மாடல் என்ன வரும், டூத் திக்னஸ் அண்ட் என்ன, டூத் ஸ்பேஸ்னா என்ன, பேக்லாஷ்னா என்ன, ஃபேஸ்னா என்ன, பிளான்னா என்ன, பாத் ஆஃப் கான்டாக்ட்னா என்ன, ஆர்க் ஆஃப் கான்டாக்ட்னா என்ன, கான்டாக்ட் ரேஷியோ என்ன, பிச் டயமீட்டர் என்ன, அவுட் சைட் டயமீட்டர்னா என்ன, ஸ்லைடிங் ஆக்ஷனில் என்ன பண்ணுவோம், ரோலிங் ஆக்ஷன் என்ன, காமன் டேஞ்சன்னா என்ன, பினியன்னா என்ன, வார்ம் அண்ட் வார்ம் வீல் எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கும், டம்ளர் கியர் எப்படி யூஸ் ஆகுது, சைஸ் ஆஃப் கியர் எப்படி ஸ்பெசிஃபிக் பண்ணுவோம், வீக்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் டீத் எப்படி சொல்லுவோம், சட்டுத்துனா என்ன, ரூட் ஆங்கிள் என்ன, ஃபில்லர் ரேடியஸ்னா என்ன, இன்டர்னல் சென்டர் ஆஃப் வெலாசிட்டினா என்ன, பிரைம் சர்க்கிள்னா என்ன, எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்பைரல் கியர் எப்படி கண்டுபிடிப்போம், ஆக்சல் த்ரஸ்ட் எப்படி பண்ணுவோம், ஸ்ட்ரைட் டியூவல் கியர் என்ன பண்ணுவோம், ஸ்பைரல் டியூவல் கியர் என்ன சொல்லுவோம், க்ராஸ் எலிக்கல் கியர், கியர் ரேஷியோ என்ன, ட்ரெயின் ரேஷியோ என்ன, வெலாசிட்டி ரேஷியோ இல்லை ஸ்பீட் ரேஷியோ என்ன, சிம்பிள் கியர் ட்ரெயின் காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் போல வித்தியாசம் என்ன, எபிசைக்கிள் கியர் ட்ரெயின் என்ன பண்ணுவோம், சன் அண்ட் பிளான் கியர் ட்ரெயின் என்ன பண்ணுவோம், டிவைடட் கியர் ட்ரெயின் என்ன பண்ணும், டிஃபரன்ஷியல் கியர் என்ன, ஐடியல் கியர் என்ன, ட்ரெயின் வேல்யூ என்ன, கியர் பாக்ஸ் என்ன, வார்ம் அண்ட் வார்ம் வீல் கியர் ட்ரெயின் என்ன சொல்லுது, எம்ப்ளாய் எந்த கிளாக்ல எந்த மாதிரி கியர் ட்ரெயின் யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் வந்து கியர் அண்ட் கியர் ட்ரெயின்லாம் இம்பார்ட்டன்டான டேம் சார்ட்.
அடுத்தது ஃப்ளைவீல்ல உள்ள டேப் சார்ட் மைக்ரோ லேண்டிங் பார்க்க போறோம். ஃப்ளைவீல்னா என்ன, டேனிங் மூமெண்ட் டயக்ராம்னா என்ன, மீன் டார்க்னா என்ன, மேக்ஸிமம் டார்க்னா என்ன, ஒர்க் டன் பர் சைக்கிள் எப்படி கண்டுபிடிப்போம், ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு என்ன பண்ணுவோம், கோஎஃபிஷியன்ட் ஃப்ளக்சுவேஷன் ஸ்பீடு எப்படி கண்டுபிடிப்போம், கோஎஃபிஷியன்ட் ஸ்டெடினஸ்னா என்ன, மேக்ஸிமம் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜினா என்ன, மீன்ஸ் ஸ்பீட்னா என்ன, மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா பார் ரிங்குக்கு என்ன வரும், மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா பார் டிஸ்க்கு என்ன வரும், கோஎஃபிஷியன்ட் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜினா என்ன, டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளைவீல் பீம் எப்படி கண்டுபிடிப்போம், மாஸ் ஆஃப் பீம் எப்படி கண்டுபிடிப்போம், லீனியர் வெலாசிட்டி அட் மீன் ரேடியஸ் ஆஃப் ஃப்ளைவீல் எப்படி இருக்கும், டென்சைல் ஸ்ட்ரெஸ் டியூ டு சென்ட்ரல் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இன் த ஃப்ளைவீல். வைப்ரேஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேம் சார்ட் மைக்ரோல நீங்க பார்த்துருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பீரியட், டைம் பீரியட் என்னன்னு பார்க்கணும், அப்புறம் சைக்கிள் அப்படின்னு என்ன தெரியும், ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரியும், ரெசோனன்ஸ்னா என்ன, அது டைப்ஸ் ஆஃப் வைப்ரேஷன், ஃப்ரீ வைப்ரேஷன் எப்படி இருக்கும், ஃபோர்ஸ் வைப்ரேஷன் எப்படி இருக்கும், டேம்ப்டு வைப்ரேஷன் எப்படி இருக்கும், அன்டேம்ப்டு வைப்ரேஷன் எப்படி இருக்கும், லாங் டர்ம் வைப்ரேஷன், ட்ரான்ஸ்ஃபர் வைப்ரேஷன், டார்ஷன் வைப்ரேஷன், நேச்சுரல் சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி என்ன, நேச்சுரல் லீனியர் ஃப்ரீக்வன்சி என்ன, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி பீம்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், விஸ்காஸ் டேம்பிங் ஃபோர்ஸ் என்ன, விஸ்காஸ் டேம்பிங் ஃபோர்ஸ் டேம்பிங்கோட கேரக்டரிஸ்டிக் இக்வேஷன் என்ன, டேம்பிங் ஃபேக்டர் என்ன சொல்லுது, டேம்பிங் டார்க் என்ன, அண்டர் டேம்ப்டு வைப்ரேஷன், ஓவர் டேம்ப்டு வைப்ரேஷன், கிரிட்டிக்கல் டேம்ப்டு வைப்ரேஷன் அப்படின்னா என்ன, லாகிங் டிக்ரிமெண்ட் என்ன, டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் என்ன, ட்ரான்ஸ்மிசிபிலிட்டி, ட்ரான்ஸ்மிசிபிலிட்டி ரேஷியோ ரெண்டுமே ஒன்று தான், மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர், அப்புறம் விரிலிங் ஆஃப் ஷாஃப்ட்டு, விரிலிங் ஸ்பீடா, பிட்டிங் ஸ்பீடா, கிரிட்டிக்கல் ஸ்பீடு, டூ ரோட்டர் சிஸ்டத்துக்கு எப்படி பிகே பண்ணணும், த்ரீ ரோட்டர் சிஸ்டத்துக்கு எப்படி பிகே பண்ணணும், நம்பர் ஆஃப் நோட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், டார்ஷன் ஈக்குவலன்ட் ஆஃப் ஷாஃப்ட் எப்படி இது பண்ணுறது, டங்கர்லி மெத்தடை பயன்படுத்தி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ராலி மெத்தடை பயன்படுத்தி என்ன கண்டுபிடிக்கலாம், செகண்டரி கிரிட்டிக்கல் ஸ்பீட்னா என்ன, வேவ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, ஆம்ப்ளிட்யூட் வைப்ரேஷன் என்ன சொல்லுது, ஆம்ப்ளிட்யூட் ரேஷியோ என்ன, ஈக்குவலன்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் இன் சீரீஸ்லையும் பேரலில் தான் எப்படி கண்டுபிடிக்கலாம், டேம்பிங் எப்போ பெனிஃபிஷியலாக இருக்கும், டேம்பிங் கெப்பாசிட்டி என்ன, கூலும் டேம்பிங் என்ன, வைப்ரேஷன் ஐசோலேஷனில் என்ன பண்ணுவோம், விப்பிங் ஸ்பீட், கிரிட்டிக்கல் ஸ்பீடோட இன்னொரு பேர் தான், சிம்பிள் பெண்டலமில் என்ன கண்டுபிடிக்கலாம், சிம்பிள் ஆர்மிங் மோஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம், டேம்பரை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சர்வர் என்ன பண்ணுறது, ஃப்ரீக்வன்சி ஆஃப் டேம்ப் சிஸ்டம் என்ன சொல்கிறாங்க, டேம்பிங் ஃபோர்ஸ், பீரியடிக் மோஷன், சீஸ்மிக் வைப்ரேஷன் என்னன்றது இந்த தியரி ஆஃப் மிஷின் லெவலில் டேம்ப் சார்ட் மைக்ரோ லேர்னிங்.